அன்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக மீனவர்கள் தாக்கப்படுவது, மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவது, மீனவர்களுடைய இதெல்லாம் ஜீரோவாக இருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இலங்கை கடற்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 தமிழக மீனவர்களில் இருவரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களில் அடக்கம் செய்யப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 4 பேர் கடந்த 18 தேதி நெடுந்தீவு என்ற இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் கொல்லப்பட்டனர். இதோ இந்த மீனவன் செய்த தவறுதான் என்ன? வாழ்வாதாரத்திற்காக கடலுக்கு சென்ற அந்த இளைஞன் சடலமாக வீடு திரும்பியுள்ளான். இலங்கை கடற்படையின் கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டுக்கு அப்பாவி இளைஞன் பலியாகிவிட்டான். அந்த குடும்பத்தையும் நிர்கதியாக்கிவிட்டது சிங்கள கடற்படை. ராமேஸ்வரம் முதல் நாகை வரை எந்த பக்கம் சென்றாலும் சுற்றி வளைத்து தாக்குவது, வலைகளை அறுப்பது, கற்களை வீசி எறிவது, இதுதான் இலங்கை கடற்படையின் அன்றாட செயலாக இருந்து வருகிறது. தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்காக மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றே மீனவர்களின் தரப்பில் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ரோந்து கப்பலில் வந்த இலங்கை கடற்படை ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து பாட்டில் மற்றும் கற்களை கூர்ந்து வீசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீரங்கி பொருத்திய ரோந்து கப்பல் மூலமா ராமேஸ்வரம் மீனவர்களை அச்சுறுத்தியிருக்காங்க. இதன் மூலமா வந்து தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு தலையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டு, அதாவது கற்களை வீசியதுனால பலத்த காயம் ஏற்பட்டு நள்ளிரவிலே வந்து கரை திரும்பி. மீனவர்கள் தாக்குவது என்பது 2014 பிறகு ஜீரோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரதமர் மிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக மீனவர்கள் தாக்கப்படுவது, மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவது, மீனவர்களுடைய இதெல்லாம் ஜீரோவாக இருக்கிறது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ற